In the video, ice water facial in a kurapadam or a pirafeliamane facial samandamaka, Ungaludan, Silla Mukiamana Tahavalkale, Pakindhola Vidumbukrain. Ningal Pavikum ice cubes, metade, ice water, cool water, Ivara and a porukale payampadati, Ivara, Ungalade, Mukate, Alakapati Kolalam, Adil Enden and Nanmakulade, end by the patti in the உங்களுக்கு அறிந்து கொள்வதற்காக பல விடயங்களை நாங்கள் கூறவுள்ளோம். முழுமையாக பார்த்து நன்மையடையுங்கள். சிலருக்கு முகத்தில் லாஜ் போசஸ் அதிகமாக காணப்படும். ஐஸ் வாட்டர் ஃபேசியல் செய்வதன் மூலம் உங்கள் அந்த அவற்றை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். எவ்வாறென்றால் நீங்கள் ஐஸ் வாட்டர் இதில் அப்ளை பண்ணும் போது அதுக்கு கீழே எங்களோட தோலில் காணப்படும் பிளட் வெசல்ஸ் எல்லாம் சுருக்கம் அடைகிறது. மற்றது அவ்வாறு சுருக்கம் அடைவதால் டெம்பரரியாக அந்த போஸ் எல்லாம் சுருக்கமாடி அடைந்து காணப்படும். மற்றது சிலருக்கு முகமெல்லாம் சரியான பஃபினஸ் என்று காணப்படும். முகமெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த கண்ணுக்கு அடியில் கூடின மாதிரி காணப்படும். காலையில் எழும்பின உடனே சிலர் இதனை இதனை அவதானிப்பார்கள். இவ்வாறானவர்களுக்கு இதனை நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் இதுகளில் நீங்கள் வைக்கும் போது முகம் வீங்கி இருக்கிற தன்மை குறைவடைந்து இந்த அந்த கண்ணுக்கு அடியில் இருக்கிற பஃபினஸ் வீக்கம் எல்லாம் குறைவடையும். மற்றது சிலருக்கு முகத்தில் ரெட்னஸ் காணப்படும். சில க்ரீம்கள் பாவிச்சு சில அலர்ஜிக்காக்கி அப்படி அவற்றையும் இது குறைக்கக்கூடிய தன்மை உடையது. நாங்கள் பார்ப்போம் எவ்வாறு ஐஸ் வாட்டர் ஃபேஷியலை நீங்கள் வீட்டில் செய்து கொள்ளலாம் என்று நாங்கள் பார்ப்போம். இது செய்யக்கூடியது ஒரு பெரிய பாத்திரம் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதில் ஐஸ் வாட்டர் அல்லது சில ஐஸ் கியூப்ஸுகள் போட்டுக்கொள்ளுங்கோ ஒரு பேசனில். அதுக்குள்ளே தண்ணியையும் விடுங்க. ஒரு நல்ல டவல் மாதிரி ஒரு குளோத் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து முதல் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட முகத்தை வந்து துப்புரவாக க்ளீன் பண்ணி ஏதாவது மேக்கப்ஸ் போட்டிருந்தால் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உங்களோட முகத்தை க்ளீன் பண்ணி கொள்வது மிக முக்கியம். பிறகு நீங்கள் கொஞ்சம் லேசாக உங்களோட முகத்தை வந்து ஸ்டீம் பண்ணி கொண்டால் நல்லது. மிகவும் ஹாட் வாட்டர் இல்லாமல் ஒரு அளவுக்குரிய வாட்டரில் ஸ்டீம் பண்ணி கொள்ளுங்க உங்களோட முகத்துக்கு. இவ்வாறு செய்வதனால் உங்களோட போஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். உங்களோட முகத்தில் காணப்படும் சிறு சிறு துவாரங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது வழிவகை செய்யும். அதுக்கு பிறகு நீங்கள் கூல் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். எவ்வாறென்றால் நீங்கள் அந்த நான் ஏற்கனவே சொன்ன க்ளீனான ஒரு டவலை எடுத்துருப்பீங்க. அந்த டவலை வந்து தண்ணியில் அந்த குளிரான தண்ணியில் நீங்கள் போட்டு அதில் இருக்கிறத அந்த தண்ணியை கொஞ்சம் புழிஞ்சி எடுத்துட்டு பிறகு மிகவும் மெதுவையாக இந்த தோல் முகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். முகத்தில் உங்களுக்கு வீக்கமான பகுதிகள் இருந்தால் அந்த ஏரியாக்களுக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் வைச்சுக்கொள்ளுங்க. மற்றது திரும்ப இதெல்லாம் சகல் இதுகளும் முடிகிறதுக்கு 5 தொடக்கம் 7 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதை விட கூடுதலாக வைத்து கொண்டிருக்கிற நல்லமில்லை. மற்றது அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு வேறு டவல் ரெண்டு எடுத்து மென்மையாக உங்களோட முகத்தை தொடச்சி கொள்ளுங்க. மற்றது அதை செய்ததுக்கு பிறகு நீங்கள் வழக்கமாக செய்கிற ரூட்டீன் ஸ்கின் கேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். முதலாவது இதுக்கு மேலால் என்ன செய்யணும்னா மாய்ஸ்சரைசர் ஒன்று பாவிக்கணும். அது பகல் வேளையில் நீங்கள் செய்யிருக்கிறேன்டா அதுக்கு மேலால் நீங்கள் சன்ஸ்க்ரீன் கட்டாயம் போட்டுக்கொள்வது மிக முக்கியம். மற்றது இன்னொரு விடயம் ஒன்றுக்கு அப்படின்னா சிலர் ஐஸ் கியூபுகள் பாவிப்பாங்க. நேரடியாக ஐஸ் கியூப் எடுத்து முகத்துக்கு வைக்கிறது அவ்வளவு நல்லது அல்ல. ஆகவே நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் எடுத்து ஒரு நல்ல குளோத் ஒன்றில் அதை போட்டு ஒரு க்ளீனான குளோத்தில் போட்டு இதுதான் முகத்துக்கு நீங்கள் பிடிக்கணும். அதை நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செய்யலாம். மற்றது வெரி மிச்சம் சென்சிட்டிவான ஆக்கள் ஸ்கின் இருக்கிற ஆக்கள் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுக்கணும். அவ்வாறான ஆக்களுக்கு கடுமையான கூல் அந்த இதுகள் பாவிச்ச உடனே பிரச்சனை வரக்கூடும். ஆகவே அவ்வாறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் சிலருக்கு உடனே அதை நிறுத்தி கொள்ளுங்க. மற்றது சில இவ்வாறான ஆக்கள் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற ஆக்கள் வைத்திய ஆலோசனையுடைய செய்து கொள்வது மிகவும் நல்லது. எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.